ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லச்சர் ஃப்ரம் லட்சர்ஸ் லெஃப்டல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஜிஆர்டிலேருந்து ஒரு ஷாப்பிங் ப்ளாக் வந்து பார்க்க போகிறோம் லாஸ்ட் மந்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆடியோ ஆஃபர் எதாவது போட்டிருந்தாங்களா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து வாய்ஸ் கொஞ்சம் சரி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நெக்லஸ் அண்ட் பேங்கிள்ஸில் கொஞ்சம் புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க சார் நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம் அதே மாதிரி டைமண்ட்லேயும் கொஞ்சம் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க இப்போ மெயினாக வந்து ஆடியோ ஆஃபர் அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்ச்சேஸ் அது வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க என்ன பர்டிகுலராக வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி சிட்டு ஸ்கீம் போட்டிங்கன்னா அந்த சிட்டு ஸ்கீம் அமௌண்ட்டுக்கும் என்னென்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்றதுமே இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஒரு அஞ்சாயிரம் ரூபாயில் வந்து ஆரம்பிச்சு அதிலேயே கூட பார்த்தீங்கன்னா குக்வேர்ஸ்லேருந்து டிவி ஃப்ரிட்ஜ் கூட வச்சிருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த கிஃப்ட் ஆம்பரில் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் பெனண்ட் வச்சு வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன் இதில் விநாயகர் பெண்ணண்ட்டு மகாலட்சுமி பெண்ணெண்டு பீகாக் பென்டன்ட் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு ரெகுலராக வந்து நம்ம சில பெண்ணண்ட் டிசைன்ஸ் பார்ப்போம் அதில் சிலது நகாஸ் ஒர்க் பண்ணி சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு அந்த கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இதில் இந்த பீகாக் நல்லா இருந்தது கொஞ்சம் நியூ டிசைனாக இருந்தது சில டிசைன்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட் மேலே வச்சு காட்டுறேன் அது கூட வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது நீங்கள் மேலே ஜஸ்ட் வச்சு காமிச்சிங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்பீங்க ஸோ அவங்க உங்களுக்காக நான் வந்து இதை மேலே வச்சு காட்டுறேன் இதோட கிராம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிராம் நார்மலாக இந்த நெக்லஸ் வந்து நல்லாவே எப்பவுமே மூவிங் இவங்க ஷோரூமில் ஏன்னா இது வந்து நல்ல ஒரு மோஸ்ட் வாண்டட் டிசைன் செயின் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அதே மாதிரி நல்லா பட்டையாக பென்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியாது மேபி ஏதாவது ஒரு டிசைனுக்கு மட்டும் ரிமூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் அட்டாச்சாக தான் கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து நான் போனது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ரெண்டு மூணு மாதமாக ஒருத்தவங்க கேட்டுட்டு பேங்கிள்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் சொல்லிட்டு இந்த இதோட உண்மையாகவே நிறையா நியூ பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க நம்ம கொஞ்சம் வந்து கேட்கணும் அவங்கக்கிட்ட லைக் எப்படின்னா எனக்கு இந்த பேடல்ஸ் வேணாம் ரெகுலராக வந்து எனக்கு வேறு மாதிரி நான் எதிர்பார்க்குறன தான் அவங்க கொஞ்சம் எடுத்து வந்து காமிப்பாங்க ஸோ நம்ம தான் வந்து அதை பர்டிகுலராக கேட்கணும் ஏன்னா நிறைய பேர் கேட் து வந்து நாங்கள் போகும்போது கலெக்ஷன்ஸே பெருசாக காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு கேட்டு தான் அந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்லேருந்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு அக்கேஷனலாக வியர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு அந்த டிசைனு அந்த சைஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு கம்மியில் ஒரு ஃபேன்சி பேங்கல் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்வையாக எடுத்து கொடுக்காது ஸோ உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபினிஷிங்கு சைடில் வரக்கூடிய ஃபினிஷிங்கு அந்த பேங்கிளுக்கு மேலே வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட குத்தாமல் சாஃப்ட்டாகவும் நல்ல அழகான ஒரு கம்ப்ளீட் லுக் வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்லேருந்து தான் இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு இது போய் கம்பி பேங்கிள் அப்படின்னா அது வேறு லைக் உங்களுக்கு டெய்லிவாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும் இதெல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷனுக்கும் வரும் இது வந்து ஆன்டிக் டிசைன் மாதிரி வரக்கூடிய பிளெயின் கோல்டு இது வந்து முப்பத்தி ஏழு கிராம் வருது பேரு சைஸஸ் வந்து நான் பார்க்கும்போது டூ ஃபோர் டூ சிக்ஸ் வச்சுருந்தாங்க சில டிசைன்ஸ்க்கு வந்து டூ எயிட் அது ஒன்று நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ட்ரே வந்து கம்மிப்பாங்க இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம பார்க்கறது எல்லாமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் ட்ரே தான் டூ சிக்ஸ் தான் அதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது இதெல்லாம் வந்து பேர் வந்து நாலு பவுனு சில இதெல்லாம் பேர் அஞ்சு பவுனு அந்த டபுள் பேங்கிள் மாதிரி இருக்குல்ல இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டுருந்தாங்க இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து சிங்கிள் பேங்கில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி ஒரு அழகான பேராக கொடுக்குறாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பார்வையாக இதெல்லாமே நாலு பவுன்லேருந்து அஞ்சு பவுன் வரைக்கும் வரக்கூடிய பேர் பேங்கிள் கலெக்ஷன் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து எயிட்டீனும் இருக்குது சிலதுக்கு வந்து டுவெண்ட்டி டூவும் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ ஏதாவது ஃபியூ டிசைனுக்கு தான் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் நைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கீம் போகும்போது உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் பெனிஃபிட் வரும்னு நினைக்கிறேன் புதுசாக வந்து ஸ்கீம்லாம் கூட சிலதெலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் ஸ்கீம் டீட்டெயில்ஸும் நான் கேட்டிருக்கேன் அவங்களும் அது கொடுத்துருந்தாங்க நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் இந்த பேங்களும் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து இதுவுமே ஐ திங்க் எனக்கு டெய்லி வர்க்கு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக தெரியல ஆனால் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் பக்கவாக இருக்கும் ரொம்ப நல்லா ப்ராப்பராக சூப்பராக யூஸ் பண்ணலாம் இது வந்து இந்த ரவா பேங்கிள்ஸ் மாதிரி வரும் இது நாலு தான் இது நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன் அது ஒன்று போட்டால் கூட நல்லா கிராண்டாக தெரிஞ்சுது அந்த ரப்பர் பால்ஸ் டிசைன் மாதிரி வரக்கூடிய பேங்கிள் இதில் எதுலேயுமே பிளாஸ்டிக் வலையும் போடணுன்னு அவசியமே இல்லை எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேன்சி ஐட்டம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் பேங்கிள்ஸ் பார்ப்போம்ல அந்த டிசைன் தான் ஆனால் இது என்னன்னா கெட்டி பேட்டன் எல்லாமே உங்களுக்கு வந்து அஞ்சு பவுண்ட் வரும் இப்போது ஒரு மூணு நாலு பவுண்ட்லேருந்து அஞ்சு பவுண்ட் வரைக்கும் வரும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் டெய்லி வேர் பண்ணலாம் இது வந்து வரிக்காய் அந்த நெல்லிக்காய் வரிக்காய் பாட்டில வரக்கூடிய பேங்கிள் இதுவுமே உங்களுக்கு வந்து அஞ்சு பவுன் வருது இதுக்கும் உள்ள வலிமை நீங்கள் வந்து போட வேண்டாம் நல்ல கிராண்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு அந்த ரவா பேங்கிள்ஸ் போட்டு கட்டி பாருங்கள் ஒன்றே கிராண்டாக இருந்தது இது நிறைய பேர் வந்து வெட்டிங்கன்னு சூஸ் பண்ணுவாங்க மற்ற பேங்கிள்ஸோட பார்டர் பேங்கிளாகோ மிடில் பேங்கிளாகோ போடுறதுக்கு சூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன்று வந்து நாலு பவுன் லெஃப்ட் அண்ட் சைடில் இருக்குது இன்னொன்று வந்து அஞ்சு பவுன் வருது நல்ல ப்ராடாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் நியூ அறிவல்ஸ் தான் வந்திருக்கு நீங்கள் ரெகுலராக சர்ச் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸுமே இருக்குது அதே மாதிரி அதில் கொஞ்சம் ஃப்யூ நியூ டிசைன்ஸும் இருக்குது இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா பார்வையாக இருந்துச்சு இது லைட் வெயிட் தான் நல்லா பார்வையாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போதும் வந்து குத்தாது சில பேங்கிள்ஸ்லாம் வியர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒருத்துகிற மாதிரி இருக்கும் பட் இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு இது வந்து கிளாஸ் கட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்தது அஞ்சு பவுண்ட் வருது இது ஒன்று உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஒரு டிசைனை இது ரெண்டுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி இது ரெண்டுமே நாலு பவுண்ட் தான் எப்படி இருக்குது பாருங்கள் இதோட சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸு இது டூ சிக்ஸ் டூ ஃபோர் டூ எயிட் மூணு சைஸ்லேயுமே வந்து வச்சுருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு எதாவது டிசைன்ஸ் இல்லை அந்த நேரத்தில் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டேஸில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களாம் ஸோ நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா அன்றைக்கான கோல்டு ரேட் வந்து நீங்கள் பிளாக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இன்னொரு ஒரு செட்டு காட்டுறேன் இது வந்து ஆக்சுவலாக அந்த லைட்னிங்க்கு ரொம்ப அடிச்சது நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் இதோடய வெயிட் வந்து பேர் பார்த்திங்கன்னா முப்பது கிராம் இந்த மாதிரி வரும் இது வந்து ஃப்ளவர் டிசைன் தான் இது வியோ பண்ணனாலும் நல்லா இருந்தது இதுவுமே உள்ளே பிளாஸ்டிக் போட வேண்டாம் வளையமு ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல கிராண்டாக இருக்கும் இது வந்து ஒண்டர்ஃபுல்லான மோஸ்ட் வாண்டட் பேங்கிள் பேர் முப்பது கிராமு நல்லா சூப்பராக இருக்கும் எந்த பேங்கிளோடும் நீங்கள் அழகாக மிங்கிள் பண்ணி போடலாம் இந்த டிசைனுமே பார்த்திங்கன்னா கொல்கத்தா வெரைட்டி எப்போவுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் நல்லா அழகாக இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி இந்த ரவுண்டு பேங்கிள்ஸ் மாதிரியே வந்துட்டு அதுக்கு மேலே ஸ்டார் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த ஜாலி டைப்பில் வரக்கூடிய பேங்கிள் மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா இப்போ இது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு ரவுண்டு மாதிரியே வந்திருக்கு ரவுண்ட் பேங்கிள் மாதிரியே வந்துட்டு அதாவது ஒரு மாதிரி எம்போஸ்டாக அந்த ரவுண்ட் பேங்கில் மாதிரி சொல்லுவாங்க இதை மாதிரியே வந்து இதுக்கு மேலே ரவ்வா டிசைன் இருக்குதுல்ல ரவா பால்ஸ் டிசைன் மாதிரி சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி அது வந்து ஸ்டார் போட்ட மாதிரி டிசைனு இதெல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே ஒன்றா வச்சு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரியும் இதெல்லாமே கூட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நியர்லி சிக்ஸ்டீன்லேருந்து ஆரம்பித்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ்ன்றது அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி நான் உங்களுக்கு ஏன் இப்படி சேர்த்து காட்டுறேன்னா யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸு ஒன்று ஒன்று அந்த சைஸு ஷேப்பு டிசைனு எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுலருந்து அஞ்சு பவுண்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் வரும் அந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது நல்லா இருந்துச்சு இது உண்மையாகவே இது செட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இப்போ ஒரு வெட்டிங்க்கு வாங்குனீங்கன்னா நல்ல செட்டாக வாங்கிக்கலாம் ஏன்னா உள்ளெல்லாம் அந்த ஃபினிஷிங்கு சூப்பராக நல்லா கிராண்டாக ரொம்ப ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க இதில் இதே மாதிரி ஜாலி டைப் ஒன்று சார் பட்டையாக அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரவுண்டாக ஒரு மாதிரி வரும் எம்போஸ் பண்ண மாதிரி இது வந்து கொஞ்சம் பட்டையாக வந்துட்டு பைப் மாதிரி ஒரு சைடில் லுக்கோ இன்னொரு சைடில் ஜாலி டைப் அந்த மாதிரி மாறி மாறி வரும் சூப்பர் ஸ்ட்ராங் பேங்குள் இதை கூட டெய்லி வேர் பண்ணலாமா நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இல்லை மேடம் இதை கூட கொஞ்சம் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இப்போ நார்மலாக வந்து கண்டினியூவாக நம்ம வியூ பண்ணாமல் இப்போ மார்னிங் ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போகிறோம் ஈவினிங் கழட்டி வைக்கிறோம் இல்லை வந்து அக்கேஷனலாம் ஒரு ஒன் ஒன் வீக் யூஸ் பண்ணுறோம் திருப்பி வேறு ஏதாவது பேங்கிள் கையில் போட்டுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம கூட அக்கேஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ரெகுலராக எவ்ரிடேவும் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பி பேங்கில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட் போடணும் இதெல்லாம் கொஞ்சம் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபேன்சி யூசேஜ் தான் கண்டிப்பாகவே சொல்வேன் இது டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் வருது இந்த டிசைன் இது நல்ல கிளிட்டரியாக இருக்குது இது ஒரு நியூ மாடல் இது இதுவுமே பேரு உள்ளே எப்படி இருக்குன்னா நல்ல சாஃப்டான ஃபினிஷிங் இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டியாக இருக்காது அண்டு இது வந்து ஆக்சுவலாக டைமண்ட் ஃப்ளோரு டைமண்டில் வந்து உங்களுக்கு முகப்பு செயின்ஸு அதெல்லாமே காமிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பர்டிகுலராக ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே முகப் செயின்ஸ்லாம் இருக்கும் இப்போ வந்து டைமண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நிறைய நியூ கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷலாக டைமண்ட்க்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலி டைமண்ட்க்குன்னு சொல்லிட்டு எதுவும் ஆஃபர் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஓல்ட் கோல் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இருக்குது அப்புறம் கொரியர் வந்து அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது கொரியர் அவைலபிள் இருக்குது சில டிசைன்ஸ்லாம் ஃப்ரீ ஷிப்பிங்

அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரு அவங்க வந்து சிக்காக்கோலேருந்து வந்திருந்தாங்க ஸோ நான் வந்து சும்மா ஃபன்னாக தான் கேட்டிருந்தேன் கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்களா ஆக்சுவலாக வந்து ஷீஸ் ஆன் வெக்கேஷன் வெக்கேஷன் அப்போது வந்து சரி ஓகே கோல்டு ப்ரைஸும் கம்மியாக இருக்குது அதனால் வந்து நான் வாங்கலான்னு வந்திருந்தேன் அப்படின்னாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசினாங்க ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஸோ அவங்க ரெகுலராக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அப்போ எடுத்த வீடியோ தான் அது இது வந்து அவங்களுக்கு டைமண்ட்லேயே எல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ்டு செட்டிங்கில் வரக்கூடிய பெண்ணெண்ட்டு நெக்லஸு தோடு ரிங்கு இதெல்லாம் அந்த லைட்னிங்க்க்கு வந்து உண்மையாகவே என்னால் சரியாக கேப்ச்சர் பண்ண முடியல அந்தளவுக்கு ப்ரைட்டான லைட்னிங்கு மேபி லைட் ஆஃப் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் இதெல்லாமே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்லேருந்து வருது அப்படின்னா ஒரு நெக்லஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பென் அண்ட் செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா உங்களுக்கு பெண்ணெண்ட் வந்து கம்ப்ளீட் க்ளோஸ் செட்டிங் செட்டிங்கு டுவெண்ட்டி டூ கேரட்டில் வரக்கூடாது இது எயிட்டின் கேரட்டாக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு ஆடி ஆச்சரியமுக்கு இந்த இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருந்தாங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் என்ன கிஃப்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டில் நீங்கள் சிட்டு போட்டாலும் என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஸோ நீங்கள் இந்த ஆடி டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிறைய நியூ டிசைன்ஸும் இருக்குது நம்ம கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சில கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டோம்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து ஒன் பை ஒன் காமிப்பாங்க இது நிறைய பேர் கேட்டதுக்காக அந்த கிஃப்ட் எல்லாமே நான் அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே காட்டுறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் யாருக்கா ஸ்கீம் போடணும் இல்லைன்னா தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்